இந்த உலகத்தில் நம்ம மேல் அன்பு வைத்து நம்மை நேசித்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் எல்லோரும் இணைந்து அவரை ஆராதிப்போம். நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே. என்னை தொட்டு தூக்கிவிட ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே. என்னை தொட்டு தூக்கிவிட ஓடோடி வந்தீரே. சொத்தோ சொகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சொகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. தாயின் கருவினிலே தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி எந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆறுயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆறுயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. எல்லாரும் சென்று சொல்வோம். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. கைத்தட்டி சந்தோஷமா. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பேன். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், ஆயிரம் நாவுகள் போதாதையா. ஆயிரம் நாவுகள் போதாதை. நீரின்றி வாழ்வே இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூற்றாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழ ஒரு நாளே போதும். உம் இல்லத்தில் வாழ ஒரு நாளே போதும். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பே.
உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் கைத்தட்டி சந்தோஷமா, நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அனுவேதம் அசையாதையா, உமையன்றி அனுவேதம் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. எல்லாரும் சென்று சொல்லுவோம், என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பே. எல்லாரும் ரெண்டு கரங்களை தட்டி நல்ல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்மை தேடி வந்த நல்ல தெய்வத்திற்கு நன்றி சொல்வோமாக. நம்ம இதுவரைக்கும் தேடி வந்து ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நல்ல தெய்வத்தை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இயேசுவே அப்பா, ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை, அற்புதமே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லா. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லா. எல்லாம் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை, அற்புதமே அதிசயமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லா. உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே, உயிருள்ள நாளெல்லா. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை,
வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லா உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லா மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை பாதாள வல்லமை வென்றீரே உமக்கே ஆராதனை எல்லாரும் சொல்லுவோம் மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை பாதாள வல்லமை வென்றீரே உமக்கே ஆராதனை 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 நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லா உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லா உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லா கரங்களை உயர்த்தி சொல்வோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லா Alleluia 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 கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லீபனோனில் கேதுரு மரங்களை முறிக்கிறார் அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சிரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் அக்குனி ஜாலியை பிளக்கும் கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும் கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார்
கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். I greet greetings in the name of Lord Jesus Christ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Lord will bless you. நம் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். Our Lord is good. நன்மை செய்கிறவராக இருக்கிறார். He is a God who does good things. நம் ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். God is a mighty God. நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். He is a God who protects us. அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. Nothing is impossible in his hand. எந்த காரியத்திலும் சோர்ந்து போகாதீங்க. Don't be faint for anything. கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். Lord will lead you. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். Lord will lift you. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். He will never leave you. நாம் இந்த நாளில் கூட தேவசேதியார் கடந்து போவோம். In this day we'll go to the Lord's message. 84ஆம் சங்கீதம். Psalms 84. சங்கீதம் 84. Psalms 84. 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Verse 10. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது when we see in this verse என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். I had rather be a doorkeeper in the house of my God. என் தேவனுடைய ஆலயத்தின் my God's house என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் in my God's house in the gates of the Lord's house வாசர் படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன். In the door step இந்த சங்கீதக்காரன் சொல்கிறபடி David tells here வாசர் படியிலே காத்திருக்கிறது நல்லது என்று சொல்றபடி it is good to wait in the door step இந்த காலகட்டத்தில் in these days எங்க பார்த்தாலும் சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. Wherever we see the churches have been closed. COVID-19னால சபைகள் தரக்க கூடாது என்று சொல்லி கூட்டம் கூட கூடாது என்று சொல்லி இன்று அந்த காரியத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். Because of COVID-19 all the churches have been closed so that people should not gather. அரசாங்கத்துக்கு நாம வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். We are helping for the government. ஆன்லைன் மூலமாக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. Through online all the worships are going through. அல்ல ஆலயங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தின் வாசல் in the gates of the Lord's temple தேவனுடைய ஆலயத்தின் வாசல் in the gates of the Lord's temple தேவனுடைய பலிபீடம் முக்கியம் so God's altar is important தேவனுடைய ஆலயம் முக்கியம் Lord's temple is important இந்த கால கட்டத்தில் in these days உங்களை உற்சாகப்படுத்துவதான ஒரு செய்தியா இருக்கிறது so that to encourage உங்களை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு செய்தியா இருக்கிறது so that you should follow this message இது ஆலயத்தை காட்டிலும் ஆலயத்தின் வாசற்படி முக்கியம் என்று சொல்லவில்லை more than church doorstep is not important I'm telling ஆலயம் முக்கியம் so church is important கஷ்டமான சூழ்நிலையில because of this difficult situation இந்த மாதிரி வைரஸ்னால ஆலயம் because of this coronavirus churches have been closed சில நேரங்கள ஆலயம் வந்து சில நேரங்கள டைம் தரப்பங்க அல்லது மூடிடுவாங்க sometimes they open the church or sometimes they close ஆனால் then to வாசற்படி பூட்ட முடியாது but the door steps can't be closed வாசற்படி திறந்திருக்கிறது so the door steps have been opened அதான் இங்க தாவீது சொல்றபடி that is why here David tells இந்த சங்கீதம் தாவீதால் தொகுக்கப்பட்டிருக்கிறது this is compiled by David கோராகு புத்திரரால் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது so this psalms is for the sons of korah ஒப்புக்கப்பட்டிருக்கிறது so it has been given for korah ஆனாலும் then to இந்த வார்த்தையலாம் பார்க்கும் பொழுது so when we see all these verses தாவீதுக்கு சொந்தமான வார்த்தைகளாகவே இருக்கிறது so it is related to david தாவீதுடைய வார்த்தைகளாகவே இருக்கிறது it is david's word இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது when we see in this psalms ஆகாமிய கூடாரங்களில் ஆயிரம் நாள்
இருக்கிறதை பார்க்கிலும் rather to be a doorkeeper in the house of my god தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருக்கிறது நல்லது so it is better to be in the doorstep of the house of god இன்று காலகட்டத்திலே so in these days ஆலயத்தை மறந்துட்டாங்க so they have forgotten the churches கேட்டா covid 19 ன்றாங்க if we ask them they tell covid 19 ஆனால் ஆலய வாசற்படி இருக்கிறது so but church doorstep is there சர்ச்சி பக்கத்துல இருக்கிறவங்க so the people who are nearby churches the people who are in that place நீங்க village ல இருந்து town க்கு வரும் பொழுது so when you come from other town market க்கு வரும் பொழுது when you come for market ஆலய வாசற்படி இருக்குது மறந்துடாதீங்க but the church temples doorstep is there அங்க வந்து ஜெபிக்கலாம் so we can prayer from there அங்கிருந்து நீங்க ஆண்டவரை தேடலாம் you can search god from their doorstep ஆலய வாசற்படி மகிமையானதா இருக்குது so the gates of the lord is very much glory ஒன்றாம் வசனத்தை வாசிக்கிறோம் so we can read one வாசிக்கலாம் சேனைகளின் கர்த்தாவே வாசிங்கமா சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் இரண்டாம் வசனம் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் அப்ப எவ்வளவு இங்க அந்த வசனம் இந்த ஒன்றாம் வசனம் சொல்கிறது so the first verse tells உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் how aimable are thy tabernacles தேவனுடைய ஆலயம் பயங்கரமானது ஒரு வல்லமை உள்ளது so church temple is very much glory அது இன்பமானதா இருக்கிறது so it is very much lovable அதனால வாசல் படியிலே காத்திருக்கிறேன் என்று சொல்றாபடி so you should wait near the doorsteps of the church எப்பவும் தேவனுடைய ஆலயத்தை கடந்து போகிறோம் so we go by the church side சச்சி போட்டிருக்குது சச்சி போட்டிருக்குதா நாம சொல்றோம் நினைக்கிறோம் so only we think church is closed it is locked சச்சி திறந்து வாசற்படி இருக்குது but the church doorstep is there ஆனா சச்சி போடப்பட்டிருந்தாலும் even though the church is closed சர்ச்சி வாசற்படி இருக்குது church doorstep is there அங்க ஜெபிக்கலாம் there you can pray வெக்கப்பட தேவையில்ல you should not feel shy நம் தேவன் பார்க்கிறாரு our god sees us அநேகர் ரோட்ல ஜெபம் பண்ணிக்கறாங்க முழங்காலி போய் இயேசுகிட்ட முழங்காலி பட்டுக்கறாங்க so many are knelt down on the streets and prayed ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிக்கறாங்க they are pray to the lord அதனால வாசற்படி பட்ல வந்து ஜெபிக்கிறது நமக்கு ஒண்ணு அவமானமா நினைக்க கூடாது that is why don't feel shy to pray near the courts of the church அது கேவலமா நாம பார்க்க கூடாது don't feel it is very much shameable அங்கேயும் ஆசீர்வாதம் இருக்கிறது even there is blessings அங்கே நமக்கு சமாதானம் இருக்கிறது even there is peace for you எரேமியா புத்தகம் ஜெரேமியா 7 அதிகாரம் chapter 7 1 ல இருந்து 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் from 1 to 3 we can see எரேமியா 7 அதிகாரம் 1 ல இருந்து 3 வரை ஜெரேமியா 7 from 1 to 3 கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம் நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று எரேமியாக்கு ஆண்டு சொல்ற வார்த்தை என்னவென்றால் so the lord is saying to jeremiah நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று stand in the gates of the lord's house வாசிமா அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால் கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க கர்த்தருடைய வார்த்தை எங்கிருந்து சொல்லப்படுகிறது so lord's word from where it has been told ஆலயத்தின் வாசலிலிருந்து சொல்லப்படுகிறது from near the gates of the church மூன்றாம் வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் எவ்வளவு நல்ல ஒரு வசனம் பாருங்க so what a good verse it is இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயம் சொல்றாங்க தவிர today's days they tell only church temple ஆனா கர்த்தருடைய வாசல் ஒன்று இருக்குது மறந்துறோம் but lord's gate we forget நான்காம் வசனம் கர்த்தரின் ஆலயம் சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீர்கள் so where is church we forget the church devudu pulle aalayam oru vela poodapattirundalum lord children maybe the church has been closed oru vela nerathu
நேரத்துக்கு தான் ஆலயம் திறக்கறதா இருந்தாலும் maybe for timings the church will open ஒருவேளை வெட்னஸ்டே ஒருவேளை ஃப்ரைடேவோ சண்டேவோ மற்ற நேரங்கள்ல அப்படி திறந்திருந்தால் கூட maybe wednesdays fridays or some other day it has been opened மற்ற நேரங்கள்ல பூட்டப்பட்டிருந்தால் கூட maybe other days it has been closed but there is a gate for you ஆண்டவர் எரேமியாக்கு சொல்றாரு for jeremiah lord is telling வாசல் என்று போய் சொல்லு so enter the gates of the lord and tell உங்களை உங்களை சீர்படுத்துங்கள் என்று சொல்றாரு so god is telling you should amend yourself நீங்க சீர்படுத்தும் பொழுது so when you amend yourself குடியிருக்க பண்ணுவேன் so lord will make you stay உங்களை ஆசீர்வதிப்பேன் i'll bless you சும்மா ஆலயம் 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 அது சொல்லாதீங்க only don't tell the temple of the lord temple of the lord ஆசீர்வதிப்பில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க என்று சொல்றபடி come to the lord's temple's gate and listen to the lord ஒருவேளை இந்த covid 19 ன்ற பிரச்சனை முடிஞ்சால் maybe this covid 19's a problem goes run to the church don't fear கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் lord will protect you தேவனுடைய பிள்ளைகளே lord children நம்ம ஒரு மூன்று காரியத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம் so we'll go to three points and we'll pray முதலாவது பார்க்கிறோம் so first we see தேவனுடைய ஆலய வாசலில் ஜெபம் கேட்கப்படுகிறது so prayer is heard in the gates of the lord's house தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் நாம் ஜெபம் பண்ணாக so when we pray near the gates of the lord's temple நம் ஜெபத்தை கேட்கிறார் lord will hear our prayer வாசிக்கலாம் லூக்காவின் புத்தகம் so luke 18 அதிகாரம் chapter 18 10 ல இருந்து 14 வசனங்களை வரை வாசி கேட்போம் from 10 to 14 we can read 10 வசனம் இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள் இங்க பார்க்கறோம் இரண்டு மனிதர்கள் here we see two men ஜெபிக்கும்படி so that to pray தேவாலயத்திற்குள்ள போனார்களா they went into the temple of the lord ஒருத்தன் பரிசேயன் so one was a pharisee ஒருத்தன் வந்து ஆயக்காரன் so the other was tax collector பரிசேயன் உள்ள போகறான் so pharisee went inside உள்ள போய் ஜெபிக்கறான் he went inside and prayed ஆயக்காரனோ but the tax collector தூரத்துல நிக்கறான் he stood far off 13th வசனத்தை வாசிக்கலாம் 13th verse we can read ஆயக்காரன் தூரத்திலே நிற்கிறான் தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் தூரத்திலே நின்று தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்றா அப்படி அதுக்கு என்ன பதில் வருகிறது 14 வசனம் வாசிக்கலாம் so what answer we get here அவனல்ல பரிசேயன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க so what a good word is here இயேசு சொல்றாரு jesus told ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டான் so tax collector is justified பரிசேயன் பாவியாக்கப்பட்டான் a pharisee is a evil person ஏன் அவன் தூரத்துல நின்று தாழ்ந்து மனக்கசந்து உண்மையா ஜெபம் பண்றான் why because he stood afar off and prayed truly ஆண்டவர் இடத்தை பார்க்கிறவர் அல்ல god is not a god who sees the place
உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறார் he sees your heart நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல தான் ஜெபம் பண்ணோம் இந்த இடத்துல தான் ஜெபிக்கிறோம் நம்ம ஜெபத்தை பார்க்கிறோம் what we think we should pray only here only see the prayer but வாசல் படி ஒன்றுகிறது so there is a codes of the lord மறந்துராதீங்க don't forget that அடுத்து இரண்டாவது பார்க்கும் பொழுது secondly when we see தேவனுடைய ஆலய வாசலில் so in the gates of the lord's house ஆலய வாசல் அற்புதம் நடக்கிறது so in the gates of the lord's temple miracle happens அப்போஸ்தலர் புத்தகம் so acts 3 அதிகாரம் chapter 3 அப்போஸ்தலர் புத்தகம் acts 3 அதிகாரம் chapter 3 ஒன்றிலிருந்து 5 வசனங்களை வாசிக்கலாம் from 1 to 5 we can read அப்போஸ்தலர் புத்தகம் acts மூன்றாம் அதிகாரம் chapter 3 ஒன்றிலிருந்து from 1 to 5 வசனம் வாசிக்கலாம் வாசிமா 5 we can read ஜெபவேளையாகிய 9 மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் தேவாலயத்துக்குள்ள போறாங்களா 9 மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள போகிறார்களா in the 9th hour peter and john went up together inside the temple அங்க என்ன நடக்கிறது இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா so what happens the second verse அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி தினந்தோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள் இங்க ஒரு மனிதனை பார்க்கிறோம் here a man we can see அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும்போது சப்பானியா பிறந்தான் so he was lame from his mother's womb ஆனால் அவனுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது so what work was given to him அவன் குடும்பத்தார் அவனை பிச்சை எடுக்கும்படி வைத்திருந்தார்கள் so their relatives have been sent him to beg அவனை தூக்கி வந்து ஆலயத்தின் வாசல்ல உட்கார வைப்பார்கள் they carried him and made him near the gates of the temple அது என்ன வாசல அலங்கார வாசலாம் so that was very much a beautiful gate ஆனா கீழ பாக்கும் அலங்கோலமான ஒரு மனுஷன் இருக்கறான் but down you can see a very ugly person வாசல் அலங்காரமா இருக்குது so the gate is very beautiful ஆனா கீழ அலங்கோலமா ஒரு மனுஷன் இருக்கறான் but down it is very a person who was lame சப்பானியா இருக்கறான் he lame பல வருஷங்கள் நடக்க முடியாம இருக்கறான் for many years he was not able to walk ஆனால் இங்க நடக்குது வாசிக்கும் பொழுது but we can read here what happens here 3rd வசனம் தேவாலயத்திலே வாசிங்கமா third verse தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் அடுத்து வாசிப்போம் நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது இங்க ஒரு அற்புதம் நடக்கிறது so here a miracle happens தேவனுடைய வாசல்ல ஜெபித்தால் அற்புதம் நடக்கும் so when you pray near the gates of the temple miracle happens மாத்திரமில்லை not only inside வெளியே அற்புதம் நடக்கும் even outside miracle happens நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது so in the name of jesus there is powerful எங்க ஜெபமானாலும் அற்புதம் நடக்கும் so wherever you pray miracle happens அந்த மனுஷன் வெளிய தான் நிக்கிறான் that lame person was outside அவன் சப்பான் ஏக்கறால உள்ள போகதாம் அனுமதி இல்ல பழைய ஏற்பாட்டுல because he was lame in the old testament he was not allowed inside the temple that is why he was begging outside the temple so seeing peter and john he was begging they told more than silver and gold I have power god children don't feel we don't have money more than money there is power that is the lord's name so it will make you stand for your miracle happens Lord will lift you. So near the gates of the temple he begged. So Peter and John told. So Peter said silver and gold have none. So 7th verse we can read. So with his right hand by the right hand so he hold. So they lifted him up. So he was standing near the gates then miracle happened. When he was standing near the gates பேதுரு அவன் கையை பிடிச்சு தூக்குறான்
Peter took his hand yes, and lifted. நாமத்தை எழுந்து நட என்று சொல்லி. So in the name of Jesus walk. வசனம் சொல்கிறது. The verse tells. அவன் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தானாம். So he went inside the temple. 8th வசனம் அவன் 8th verse. 8th வசனம் அவன் குதித்து வாசிமா? அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக்கொண்டு அவர்களுடனே கூட வாசிக்கலாம் கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. So it came near the doorsteps of the church. கர்த்தருடைய மகிமை. So the glory. உள்ள கேருபில் இருக்கிறது. So went up from the cherub. அந்த கேருபிலிருந்து மகிமை எழும்பி. From cherub it stood up. ஆலயத்தின் வெளியே வந்ததாம். It came outside the church. வெளியே வந்து. It came outside the temple. அங்கே இருக்கிறது. So it stood there. மகிமை நிற்கிறது வந்து. So the glory came and stood. தேவனுடைய வாசற்படியில் மகிமை வந்து நின்றுச்சு. So near the gate we see the glory of God stood. அடுத்த வசனம் வாசிக்கலாம். So the next verse we can read. 18th வசனம் கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. திரும்ப கேருபீன் மேல் நின்னுச்சா. So again stood over the cherubim. அங்கிருந்து மகிமை திரும்ப வந்துச்சு. So again the glory came. வாசற்படிக்கு வந்து நின்னுச்சு. So it came and stood near the gate. திரும்ப அங்கிருந்து மகிமை போச்சு. Again from the gate it went. நீ தேவன் ஆலயத்தின் வாசற்படியில் நிற்கும் பொழுது. So when you stand near the gate of the Lord. மகிமை வந்து உன்னை பார்க்கும். So glory will come and see you. மகிமை உன்னை பிரகாசிக்க செய்யும். So glory will come and shine you over. கர்த்தருடைய வல்லமை உன் மேல் உதிக்கும். So Lord's mighty will come upon you. கர்த்தர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். So Lord is a God who shines over you. அந்த மகிமை உன் மேல் உதிக்கும். So that glory will rise upon you. ஆலயம் இல்லை என்று சொல்றதை காட்டிலியோ. More than telling no church, no church. வாசற்படி இருக்கிறதுன்னு மறந்துடாதீங்க. So never forget that there is a மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் So glory. ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் So I wish வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் உமது மகிமை
So honor, honor. Nan vaanjikare. So I wish. Unde magimai nan vaanjikare. So glory I wish. Aalayathil magimai irukirathu. So in the church there is glory. Andha magimai nan vaanjikare nu solra apdi. Glory I wish. Sangeetham 24 vaasikkrom. So Psalms 24. David solra apdi Sangeetham 24 vaasippoma. So Psalms 27:4. Kartharidathil ondrai nan ketpen. Adhaiye naaduven. Nan kartharudaiya magimai paarkumbadiyagum. கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் சோ ஹியர் தங்கி இருப்பதே நாடுவே. So I'll dwell in the house of the Lord. எனக்கு மகிமை இருக்கிறது ஆலயத்திலே. Because there is glory in the church. அந்த மகிமை இருக்கிறது ஆலயத்திலே. So because there is glory in the church. கர்த்தருடைய மகிமை விசேஷமானது. So it is very much important glory. அந்த மகிமை தாவீது பார்த்தபடி. So here David saw that glory. அந்த மகிமை சாலமோன் பார்த்தபடி. So that glory Solomon saw. அந்த மகிமை பலேர்பாட்டு ஆசாரியர்கள் திருக்கசில் பார்த்திருக்கிறார்கள். Glory all the priests and prophets have seen. தேவனுடைய பிள்ளை மகிமை இருக்கிறது. God's children there is glory. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இருக்கிறது. So the Holy Spirit's power is there. 120 பேர் ஜெபிக்கும் பொழுது so when 120 people prayed பரிசுத்த ஆவி வந்து இறங்கினார் so the holy spirit came down அது ஒரு மகிமை இறங்குச்சு there the holy spirit came down அதுல மகிமை இருக்கிறது so there is glory in the church நீ வந்து நிற்கும் பொழுது so when you come and stand அந்த மகிமை that glory உன்மேல் உதிக்கும் so it will rise upon you தேவனுடைய பிள்ளைகளே God's children மகிமை பார்க்க வந்து நில்லுங்க so see that glory and come and stand மகிமை பாருங்க see that glory உங்க வாழ்க்கை மகிமையாய் மாறும் so your life will change as a glory உங்க வாழ்க்கை வல்லமையாய் மாறும் so your life will become as a power ஆலயத்திற்கு போவும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது சொன்னாங்க ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் so they told we'll come we'll go to the church எப்போ போவோம் காத்து கொண்டிருக்கோம் so we should be waiting when to go to the church இப்ப சொல்லும் பொழுது God's children when they told மகிழ்ச்சியா இருந்து so it was very much happy அடுத்த வசனம் வாசிக்கிறோம் எருசலேமே உன் வாசல்களில் உன் வாசல்கள் நல்ல கவனிங்க எருசலேமே so Jerusalem எருசலேமே Jerusalem அது பட்டணமா இருக்கலாம் தேவாலயமா இருக்கலாம் so maybe a city a temple அது எருசலேமுடைய மகிமையானக தேவனுடைய ஆலயம்தான் so Jerusalem's glory is church அந்த வல்லமை தான் மைன் so that power is glory இங்க பாக்குறோம் எருசலேமே so here we see Jerusalem வாசல்களில் so in the gates உன் வாசல்களில் in the gates எங்கள் கால்கள் நிக்கலாயிற்று so our foot stood எங்க கால் வந்து நிக்கும் so our feet will come and stand அங்க மகிமை இருக்கிறது because there is glory அங்க ஜெபம் கேட்கப்படுகிறது because their prayer is heard அற்புதம் நடக்கிறது their miracle happens இன்னும் மகத்துவமான காரியங்கள் இருக்கிறது so many wonderful works happen உதவி செய்கிறவரா இருக்கிறார் so god will help us in that place சொல்லப்படுகிறது that is why it has been told எங்க கால்கள் வந்து நிற்கும் so our feet will come and stand வாசற்படியில் வந்து நிற்கும் so within thy gates மறந்துடாதீங்க God's children never forget கால்கள் எங்கெங்கே போகிறது so your feet go somewhere else இல்ல இந்த லாக்டவுன்ல கூட எங்கயோ கடந்து மார்க்கெட் போறோம் ஹாஸ்பிடல் போறோம் in this lockdown house we go to market hospital வேலைக்கு போறோம் maybe job ஏதோ சின்ன சின்ன ஃபங்க்ஷன் போறோம் small functions we attend நம்ம கால் ஆலயத்துக்கு போயிருக்குதா but our feet has gone to the church கேட்ட ஆலயம் மூடப்பட்டிருக்குன்னு சொல்றோம் we tell only church has been closed வாசல் படி திறந்திருக்கிறது but there is gates of the church அங்க நிற்கும் பொழுது so when you stand there கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார் god will lift you உன் காலை பாதுகாக்கிறார் so god will save your feet உன் கால் வலுவாதபடி காக்கிற தெய்வம் இருக்கிறார் so that it won't stumble கால் சறுக்குறது என்று சொல்லும் பொழுது so even your feet slips கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்குகிறது so god's grace will safeguard you தேவனுடைய பிள்ளைகளே god's children கர்த்தருடைய ஆலயத்தில் உன் கால்கள் படட்டும் so let your feet fall in the church 1 சாமுவேல் புத்தகம் so first samuel 1 அதிகாரம் chapter 1 9 வசனம் வாசிக்கும் பொழுது verse 9 when we read அங்க வாசிக்கு 1 சாமுவேல் 1 அதிகாரம் 9 வசனத்தை நம்ம வாசிக்குவோம் chapter 1 verse 9 we can read சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அங்க தேவனுடைய ஆலயம் இருந்துச்சு புசித்து குடித்து அன்னால் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே கர்த்தருடைய நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டியிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் இங்க பார்க்கிறோம் so here we see ஆசனாகி ஏலி so priest ஏலி என்ன பண்றா அப்படினாக்கா so what he did கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்
So he sat upon a seat by a post of the temple. So the post of the temple. So he was being seated. So people were coming and praying and going. He was watching that. So he saw that time Anna. God's children. There the priest was sitting. So church is more important. So Lord's temple's gate is very much important. So he was seated there. So near that gates he was standing. So he saw Annal's praying. God's children. So when you come and stand near the gates of the temple. So when you come and stand in the church. Lord will change your life. Lord will make you glory. So your prayer will be heard. So miracle happens for you. That is why your legs. Let it fall near the gates of the temple. Even in the church, let it fall. COVID, Lord will change. Lord will help us. Let us pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எத்தனையோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனையோ பேர் உம்முடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு போக முடியலன்னு வருத்தத்தில் இருக்கிறாங்கப்பா. சீக்கிரம் அற்புதம் நடக்கட்டும் ராஜா. ஆனால் ஒரு ஆறுதல் உண்டு, ஆலயம் புத்தக்கா அந்த ஆலயமும் இருக்கிறது, ஆலயத்திற்கு வாசல் படியும் இருக்கிறதுப்பா. அங்கே நின்று ஜெபிக்கும் பொழுது நீ கேட்கிறீரப்பா, உம்முடைய பிள்ளைங்க ஆண்டவர் வாசல் கூட வந்து நிற்கட்டும் அப்பா, ஜெபித்து போகட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, சீக்கிரம் ஆலயங்கள் திறக்கப்படட்டும், ஆராதனை நடக்கட்டும் ராஜா, ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, இந்த வைரஸ் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, எங்க இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா, இங்க இந்த தேசத்துல பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தரே கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக.